director Sundar sir, Mohan sir, producer Satish sir, Sarjeetam brother, Sriman Anna, Jeevan brother, the team form so my ella nalla hard work panni panirukom ellathukku kada pidichu dhaan panirukom andha padam so indhame neenga eludhuradhe audience paathirukku sir unga act super ah irukku padam nalla irukku unga side la yaravadhu padam paarkaanga ipdi sonnaanga illa unga friend circle la paathanga unga friend circle la illi unga act pannadha ella ipdi sonnaanga adha pothu enna unga act ரொம்ப ரொம்ப improve aayirukku ஒரு நல்ல படம் பண்ணிருக்கிறோம் ஒரு முழு மனசு சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெஷ் ஷோ இப்போ நீங்களாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த வாழ்க்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையும் ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயமா இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். வெளியே தெரியாம கார்ல வச்சுட்டு கரெக்டா அந்த டைமிங்ல மட்டும் இறக்கி விட்டு எடுத்தோம். ஏன்னா பெர்மிஷன் வந்து டேல வந்து பெர்மிஷன் கிடையாது, சென்னையில நைட்ல மட்டும்தான் பெர்மிஷன். அதனால வந்து மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி கூட்டம் சேர்க்காம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போயிருக்கோம். சரி, இப்போ வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம் எடுத்துருக்கீங்க, சரிங்களா? எப்படி இவங்க வந்து நடேசர் கன்வின்ஸ் பண்ணுறாங்க? பாவம் இல்லை, உங்களே கேட்டல, என்ன விடுங்க, உங்களே கேட்டலாம். இல்லை இல்லை, அவர் கொடுத்ததை வாங்காமல் இருந்தது. இல்லை சார், அது கதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு லைன் கதை தான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் கேரக்டர் இருந்ததுனால அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக, எல்லோரும் ஒரு ஷூட்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதனால் எனக்கு தெரியல. அவர் எப்பயுமே ஹீரோ தான் சார். ரொம்ப அருமையான ஒரு டீம். இந்த டீம் நான் வந்து ரொம்ப கோவப்படத்துக்கு அப்புறம், அஞ்சாத படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டீம் எனக்கு அமைஞ்சிச்சு. ஒரு நல்ல டைரக்டர் மோகன் சார் வரல, ப்ரொடியூசர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது. என்னோடய டீம் கீரன் சார், துஷ்யந்த், ஜெய்வந்த் எல்லாருமே ஒரு நல்ல டீமோட ஒன்றா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம். ஒரு படம் பண்ணும்போது ஒரு நடிகனை நம்ம பண்ணும்போது அந்த ஃபுல் ஹார்ட்லேருந்து வந்தால் படம் நம்மளுக்கு அப்படி அந்த ரிசல்ட் அந்த இதில் தெரியும். அது இப்போ எனக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும், துஷ்யந்துக்காகட்டும் ஜெயவந்துக்காகட்டும் எல்லோரும் அப்படியே ஃபுல் ஹார்ட் போட்டு பண்ண படம். அதுவும் எங்களோட டைரக்டரை வந்து எங்களை வந்து குழந்தைங்க மாதிரி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்களோட ஒரு பேரண்ட் மாதிரி இருந்தாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து எல்லாமே ரெடிடா வந்து வாங்க பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கேட்குற எதை வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ அதனால தான் படம் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. எங்கள் டீம் தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். அதே மாதிரி சத்யராஜ் சார், சத்யராஜ் சாரை வந்து என்ன மாதிரி லிஃப்ட் பண்ணியிருக்காங்கிறது படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட வாய்ஸ் ஃபஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் போகும், அவருக்கு நடுவில் அவங்க வர்றதா அதெல்லாமே உங்களுக்கு படம் பார்த்த பிறகு தான் தெரியும். ஸோ ஒரு அருமையான ஒரு படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தமிழ் படம். சார், ப்ரெஸ்ஸில் ஒவ்வொருத்தரும் வழக்கமாக படம் சில படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அவங்க தான் தலையை குஞ்சுட்டு ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து கண்ணில் பார்த்து பேசினாங்க. கண்ணில் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு கையை கொடுத்துட்டு விடாமல் ரொம்ப நேரமாக பேசிருக்கும் போது பார்க்கும்போது அவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியுது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வெளில வரும், எந்த மாதிரி ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு வெளில சொல்லுவாங்கங்கிறது நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரெஷ்ஷை பார்த்துட்டு வெளில போகிற ப்ரெஸ் ஆளுங்களை பார்க்கும்போதே கல்லிருந்து தண்ணி வந்துச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
தேங்க் யூ ஸோ மச் சார். சத்யராஜ் சார் ஒரு லெஜெண்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட இன்னும் நாலஞ்சு சீன் இருந்திருக்கலாமே அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததா டைரக்டர்கிட்ட அதை ஷேர் பண்ணி சார். அது எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்க்கும்போது நான் ரசிகனாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஸோ அதையும் மீறி அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு சத்யராஜ் சாரும். அவர் வந்த ஏரியா வந்து அப்படி பழிச்சுன்னு தெரியுது அவரோட எமோஷன்ஸ். அது அது வந்து வேற யாரும் பண்ணாலும் நிற்காது, அது அந்த மாதிரி ஆளுங்க பண்ணால் தான் அது நிற்கும். ஸோ அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய லக், பெரிய வரம். சத்யராஜ் சார் வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரம். சத்யராஜ் கூட சார் கூட வந்து டைலாக் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் எமோஷனெல்லாம் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அந்த சீன் எடுக்கும்போது உங்கள் ஃபீல் எப்படி இருந்தது சார்? அதான் சார், எனக்கு அவ்வளவு நான் வந்து ஃபுல் ஹார்ட் போட்டு பண்ண ஒரு படம். இது பண்ணும்போது இந்த லைன் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது ரீசெண்டாக போகக்கூடிய படங்கிறது. ஆனால் இது எடுத்து எல்லாமே எடுத்து பண்ணி முடித்த பிறகு எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக இந்த படம் பார்க்கல, நான் வந்து பிரஸ்காரம் கூட இருந்தால் இந்த ஃபைனல் வெர்ஷன் பார்க்குது. அங்கே எங்கே எடிட்டெல்லாம் பார்த்தோம், ஆனால் ஒரு ஃபைனல் எடிட் நான் பார்க்குறது உங்கள் கூட தான் நான் இந்த உட்காந்து பார்த்துருக்கேன். இவ்வளோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கேயும் எனக்கு லேக் ஃபீல் ஆகலை, எங்கேயும் நான் ஒரு நடிகனாக சொல்ல இந்த படத்தில் நடித்தா அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலை. நான் ஒரு ரசிகனா உங்களை ஒருத்தர் நான் உட்காந்து ஃபஸ்ட்டு படம் தான் ஃபுல்லாக பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸ்ரீமன் சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சார், ஸ்ரீமன் சார்லாம் வந்து எங்கள் கூடலாம் நடிச்சிருக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். அவரெல்லாம் வந்து எங்கள் கூட இருந்து பிகாஸ் அவர் வந்து எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு அவர் அண்ணா, அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு எல்லாமே. அது வந்து அவரோட ஏரியாஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேற மாதிரி ஒரு சீமன் சார், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு சீமன் சார் இந்த படத்தை பார்த்தோம் சார். படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு படத்தை வந்து ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடலாமே. உங்கள்கிட்ட இருந்த தயக்கம் தான் வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்ததா? இல்லை 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 சார், இது இது வரைக்கும் தீர்க்கதரிசிக்கு இப்போ இந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நாளாக பண்ணிட்டு இருக்கிற ப்ரொமோஷன் வெளியில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் எக்ஸிபியூட்டர்ஸ் ஆகட்டும் கரெக்டாக ஒரு ஃபிலிமுக்கு என்ன ப்ரமோஷன் தேவையோ அந்த ரீச்சை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு எல்லா ஏரியாஸ்லேருந்தும் பாராட்டியிருக்காங்க. பட் ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கு இதுதான் ப்ரமோஷன் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேலே ப்ரமோஷன் வந்து இப்போ ப்ரெஸ்ஸு பார்த்துட்டு போகும்போது உங்கள் முகத்தில் இருந்த சிரிப்பு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன், நாளைக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததுக்கப்புறமா ஆடியன்ஸ் கொடுக்க போகிற அந்த சிரிப்பு செகண்ட் ப்ரமோஷன். இதை தாண்டி வேறு எந்த ப்ரமோஷனும் எங்கேயா போட்டு காட்டினீங்களா மறைய பக்கம் ரிலீஸுக்கு, குறிப்பாக வந்து ரெட் ஜெயின் இது மாதிரி நிறைய பெரிய இதெல்லாம் போட்டு காட்டினீங்களா? ஆமாம் சார், ரெட் ஜெயின் தானே இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து மனசார பாராட்டியிருக்காங்க, சும்மா ஏதோ உதட்டளவில் இல்லாமல் மனசார பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபிலிமில் வந்து ஹீரோயின் இல்லை, இந்த கேரக்டர் தான் ஹீரோன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஹீரோவாக இல்லை. கதை தான் கதாநாயகன், கதை தான் கதாநாயகி, அதில் எல்லாருமே பாத்திரங்களாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கே நான் எப்படி சொல்கிறேன். நிறைய மாஸ் ஹீரோக்களோட நடிச்சிருக்கிறீங்க சார், நிறைய மாஸ் ஹீரோக்களோட நடிச்சிருக்கீங்க, அஜ்மல் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த இந்த ஃபிலிமில் அவருடைய போர்ஷன் வந்து அதாவது அவர் நல்லவரா கெட்டவரா அவர் என்ன மாதிரி இருப்பார் அப்படின்றது வந்து கணிக்க முடியாத ஒரு ரோல். அந்த ரோலை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார். நிச்சயமாக நீங்கள் நாளைக்கு எழுதும்போது பிரமாதமாக எழுதுவீங்க சார். நீங்கள் சார் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் சீனில் நீங்கள் வர படம் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட். ஸோ டேரக்ட் அதனால தான் உங்கள் ஃபஸ்ட் சீனாக ஸ்டார்ட் தெரியல. இது வரைக்கும் அந்த ராசி வந்து எனக்கு ஒன்று மெயின்டைன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் எல்லா படமும் இது வரைக்கும் ஒரு 16 டைரக்டர்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எல்லாம் மிகப்பெரிய டைரக்டர்ஸாக. அவங்க பண்ண ஃபிலிமில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த படங்கள்லாம் 100 நாள் ஓடி இருக்கு. இப்படி ஒரு கோயின்சிடென்ட் தான் தவிர மற்றபடி நான் இருந்தால் தான் அப்படின்றது இல்லை. இதுவும் இதுவும் கண்டிப்பாக ஹிட்டு தான் சார். சார் கௌரவ கொலைகள் குறையணும்னா இந்த மாதிரி தீர்க்கதரிசி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லா தெருவுலேயும் ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க சார், வெளியில் தான் தெரியல. எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் சார் இருக்கு, அது சில